ரோஸ்டா, ரிவ்யூவா, படம் நல்லா இருக்கா இல்லையா, டிஸ்கஷனா, இதெல்லாம் ஒரு படமா? எலே வணக்கம் அக்கா, இது உங்க வேற கதை இதெல்லாம் ஒரு படமா? நீங்க நம்ம பார்க்க போறது என்னம்ல சொல்லுத ஒண்ணும் புரியல. ஜோக்ஸ் பாட், நீங்க நம்ம பார்க்க போறது நம்ம டைரக்டர் ஹரி மற்றும் அருண் விஜய் கூட்டி இணைந்திருக்கிற படம் தான் யானை. அந்த ரிவிதம் நீங்க பாக்க போறோம். என்னடா நீ ஒண்ணு பேசிட்டு இருக்க, சவுண்ட் சுந்தரிங்கடா நீங்க சொல்றது என் காதல கேக்குது. வேலை நீங்க கசமுச காதலோட தான் நீங்க ஷோட நீங்க இணைய போறீங்க. ஒரு சில காரணங்களால நீங்க நம்ம சவுண்ட் சுந்தரி வர முடியல, அதுக்காக ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சோ நவ லெட்ஸ் கெட் இன் டு தி ஷோ. யானையோட படத்தை பத்தி நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா கதை ரொம்ப சிம்பிள் தான். ரெண்டு குடும்பம் இருக்கு, ஒன்னு நல்லவன் குடும்பம், ஒன்னு கெட்ட குடும்பம். சோ இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு பகை. அந்த பகைனால வில்லன் குடும்பம் ஹீரோ குடும்பத்தை அடிக்க, ஹீரோ குடும்பம் வில்லன் குடும்பத்தை தடுக்க, ரெண்டு பேர்ல எவன் ஜெயிக்கிறத அந்த படத்தோட மெயின் கரு. இந்த கலவர பூமிக்கு நடுவுல ஒரு சின்ன காதலி, ஒரு சின்ன காமெடி, அவர் சின்ன சென்டிமெண்ட் தூவி போட்டு நம்ம ஹரிசர் அவர் டெம்ப்ளேட்ல ஒரு படம் பண்ணியிருக்காரு. சோ படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, வெர்த்தா இல்லையாங்கிறத நம்ம பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ அண்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ பாப்போம். படத்தோட முதல் பாசிட்டிவ் நம்ம யானையை நடிச்சிருக்கிற நம்ம அருண் விஜய் தான். ஏன்னா யானையை நடிச்சிருக்கா சொல்லிட்டு பாடி ஷேமிங் பண்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். ஹரியே சொல்லியிருக்காரு, யானை தன்மை இவர்கிட்ட அதிகமா இருக்கும். யானைன்னா என்ன, ஒரு குடும்பத்தோட குடும்பமா இருக்கும், ஆனா பிரச்சனை வந்துச்சுன்னா ஒரே மதம் கொண்ட யானையா சினம் கொண்ட யானையா மாறுவனுங்கிறதான் அவரோட மெயின் கேரக்டரைசேஷன் சொல்லலாம். ஏன்னா ஆக்ஷனா இருக்கட்டும், சென்டிமெண்டா இருக்கட்டும், பணிஞ்சு போறதா இருக்கட்டும், துணிஞ்சு எதிர்க்கிறதா இருக்கட்டும், எல்லாத்திலும் பூந்து ஸ்கோர் பண்ணி 110 மார்க்ஸ் தேர்த்து வாங்கியிருக்காரு. இந்த படத்தை தூக்கி பிடிக்கிறது அவர் தான் சொல்லலாம் ஆன் ஸ்கிரீன்ல பாக்குறப்போ. ஏன்னா ஒரு ஒரு ஹீரோக்கு ஒரு தோரணை இருக்கணும். ஹரிசர் படம்னாலே ஒரு தோரணை இருக்கும். அந்த தோரணை இவர்கிட்ட அப்படியே அக்மாக பொருதி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு மலை மலை அப்புறம் மாஞ்சாவில டைப்ல ஒரு அருண் விஜயை பாக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இனிமேல் படம் நிறைய பண்ணா அவர் மார்க்கெட்டும் ஏறும், கமர்ஷியல் வேலையும் அவருக்கு ஜாஸ்தி ஆகும் நான் நம்புறேன். சோ இது முதல் பாசிட்டிவ். சோ செகண்ட் பாசிட்டிவ் என்னன்னா, நம்ம வெறி பிடிச்ச ஹரி தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் யாருன்னு தெரியணும்னா அவர் படத்தோட ஹீரோ பார்த்தாலே தெரியும். சிங்கமாவும் இருப்பாரு, வேங்கையாவும் இருப்பாரு, அருளாவும் இருப்பாரு, சாமியாவும் இருப்பாரு. அவரோட அவர் கேரக்டர் அவர் ஹீரோ மூலியமா நம்ம பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேரக்டர் கூட சொல்லலாம். ஸோ அந்த படத்தில் டைரக்ஷன் எப்படி இருக்கு கேட்டால், சாமி படத்தோட ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. ஏன்னா சாமி வந்துட்டு அவரோட படத்துல வச்சு அவர் ரொம்ப டவுன்ஃபால் ஆகுனது அவர் இந்த படம் தான். ஆனால் கம்பேக் ரீதியாக பார்க்கணும் இந்த படம் செமையாக கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், டைரக்ஷனாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், சில வசனங்களாக இருக்கட்டும், எல்லாமே பக்காவாக செஞ்சுருக்காரு. மிகப்பெரிய அவருக்கு ஒரு கம்பேக்காக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த பாசிட்டிவ் பார்த்துக்கிட்டா, இந்த படத்தோட ஆக்ஷன் கோரியோகிராஃபி சும்மா சொல்லக்கூடாதுயா. ஹரி படத்துலேயே வச்சு இந்த படத்தை ஆக்ஷன் சீக்வன்ஸாக நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். சிலவங்களுக்கு மேபி இந்த படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் கருத்து ரீதியாக அவங்களுக்கு வேறு இருக்கலாம், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மேபி நான் ஒரு ஹரி வெறியனால கொஞ்சம் பயஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த படத்தோட ஆக்ஷன். அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் வரும் பாருங்க, சிங்கிள் ஷாட்டில் டப்பு 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 சட்டு 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 அடிச்சுட்டே இருப்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அருண் விஜய் நடிச்சிருப்பாரு, பின்னிருப்பாரு ஆக்ஷன் சீக்வன்ஸில். ஆக்ஷன் கோரியோகிராஃபர் யார் பண்ணித்தாலும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாசிட்டிவ் யார் பார்த்தீங்கன்னா, நம்ம யோகி பாபு தான். இதுவும் நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனால் எனக்கு சில காமெடிஸ் உண்மையிலேயே வந்துட்டு சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. குடும்பங்கள் கொண்டாடும் காமெடிஸ்ன்னு சொல்லலாம், ஏன்னா நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டு வந்தாங்க, நானும் சிரித்தேன். மேபி குடும்பத்தோடு பார்க்கறப்ப சிரிச்சனும், ஆனால் சில காமெடிஸ் கொஞ்சம் சிரிப்பு வரல, அதை நெகட்டிவில் பார்த்துக்கலாம். அடுத்த பாசிட்டிவ் என்ன சொல்லலாம், பீஜம் சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு நான் பார்த்து தியேட்டர் அப்படி இருக்கும் போல பீஜம் அதிர்ந்துச்சு கீழே கால் நடந்து வேலை. ஒரு படத்தில் பாசிட்டிவ்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நெகட்டிவ்ஸ் இருக்குது தான் செய்யும். யானை படமும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த படத்தோட ப்ரெடிக்டபிள் நேச்சர். ஹரிசர் படம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட் தான் அந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாக நான் பார்க்குறேன். என்ன தான், ஸ்டார்டிங் எப்படி போகும், மிட் எப்படி இருக்கும், எண்டிங் எப்படி போகுங்கிறது என்னால் கணிக்க முடிஞ்சது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, அந்த படத்தோட ஒரு கேரக்டர் இருக்குது, ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சல்லித்தனமாக அந்த கேரக்டர் நடந்துகிட்டு இருக்கும். கிளைமேக்ஸில் தான் அந்த கேரக்டர் திருந்தோம். அப்படிங்கிறப்போ சல்லித்தனமாக நடத்திக்கிட்டு திடீர்னு திருந்தான் எப்படா நம்புறதுங்கிற மாரி ஒரு கேரக்டர் இருக்குது. ஸோ அது ஒரு
சின்ன நெகட்டிவா நான் பாக்குறேன். படத்தை நெகட்டிவ் என்ன, அந்த படத்துல வீணடிக்கப்பட்ட நிறைய நடிகர்கள் சொல்லலாம், ராதிகாவா இருக்கட்டும், சமுத்திரகன்யா இருக்கட்டும், போஸ் வெங்கட்டா இருக்கட்டும் அப்படின்னு, இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சம்ம பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ், இன்க்ளூடிங் ஐஸ்வர்யா இருக்கட்டும், இவங்களெல்லாம் பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ். ஆனா அந்த படத்துல வந்துட்டு அவ்வளவு ஒரு நீட்டியான ரோல் கிடைக்கலையோங்கிறது என்னோட சின்ன ஒரு வருத்தம். ஏன்னா வந்துட்டு அருண் விஜய் தான் அந்த படத்துல யானையா தெரியுதாரு, மத்தவங்க எல்லாரும் வந்துட்டு கடல் பண்ணியா தெரியுறாங்க. இது பாடி சேமிங் இல்லைங்க, நான் அப்படித்தான் சொல்றேன், ரோலை சொல்றேன். ஓகே, அடுத்த நெகட்டிவ் என்னதுன்னா அந்த படத்துல நடிச்ச வில்லன் ரொம்ப வீக் எழுதப்பட்ட ஒரு வில்லன் சொல்லலாம். ஏன்னா அந்த வில்லனும் வேற வேற ஹரி படத்துல நான் பார்த்துருக்கோம். கேஜிஎஃப்ல கருடனா நடிச்சவர் தான் அந்த படத்துல வில்லன் நடிச்சிருக்காரு. என்னதுன்னா, வாமலே அவன் குடும்பத்துல சாட்சி போடுறோம்லே அப்படின்னு சொல்ற ஒரு வெட்டி பந்த பேசவில்லை தான். நெகட்டிவ் என்ன, இந்த படத்தோட எவரேஜான சாங்ஸ். ஏன்னா ஹரி சார் படத்துல வந்துட்டு சாங்ஸ் வந்துட்டு பக்கா பண்ணிடுவாரு. நீங்க கோவிலா இருக்கட்டும், சாமியா இருக்கட்டும், அருளா இருக்கட்டும், ஏன் ரீசெண்டா வந்த சாமி ஸ்கொயர்ல கூட ரெண்டு மூணு பாட்டு கேட்க நல்லா இருக்கு. இந்த படத்துல படத்தோட கேட்கறப்ப நல்லா இருந்துச்சு, ஆனா ஸ்டாண்ட் அலோன் சாங்ஸ் எதுவும் என்ன சொல்ல முடியல. சோ சாங்ஸ் ஓரளவு நெகட்டிவா தான் பட்டுச்சு, கொஞ்சம் பக்கா பண்ணிருக்கலாம் அதுல, பட் இருந்தாலும் இட்ஸ் மை நெகட்டிவ் ஃபார்ம்ல. அடுத்தது என்னதுன்னா, இந்த படத்துல ஃபியூ ஜோக்ஸ் எனக்கு முரண்பாடு இல்லை. என்னதுன்னா, see body shaming joke is fine unless you are okay with it. ஆனா வந்துட்டு யோகி பாபு அப்படியே காட்டி காட்டி எனக்கு அது ரொம்ப சலிச்சு போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி டைப்ஸ் ஜோக்ஸ் வந்துட்டு அப்பயே கவுண்ட் பண்ணி பண்ணிட்டாரு. இப்ப மத்தவங்க பண்றது எனக்கு பாடி ஷேமிங்கா இல்லைனாலும் இருக்குதான், ஆனா எனக்கு அது அவ்வளவு பெரிய பெருசா படல. இல்லைனாலும் அது ரொம்ப கடுப்பா இருக்கு பாக்குறதுக்கு. அதுவும் அந்த குக்கு வித்து கோமாளி புகழ் வச்சுக்கிட்டு சில காமெடி சீன்ஸ்ல வந்து ரொம்ப அபத்தமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. சழி கழி இவ்வளோ. அடுத்த நெகட்டிவாக நான் பார்க்கறது, இந்த படத்தில் பேசிக்கிற விஷயம் தான் அந்த ஜாதி, ஜாதி வேண்டாம், சமத்துவம் பேசுவோம் அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஜாதி 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 சொல்லி 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 தலை சொறிய வச்சு கடைசியாக ஜாதி வேணாம்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் சல்லித்தனமாக இருந்துக்கிட்டு கடைசியாக வந்து திருந்தர கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்காது. அது மிட்லேயே வந்து திருந்துற மாதிரி ஒரு நல்ல ப்ரொகஷன் காமிச்சிருக்கலாம். கடைசியில் திருந்துறது கேட்டால் வந்துட்டு இது ஹேவிலி ஹேப்பி ஆஃப்டர் ஃபேமிலின்னு காமிக்கிற மாதிரி ஒரு பின்பமாக இருக்கும் பிள்ளைனால தான் அப்படி காமிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஓகே, நோ மைண்ட். பட் இதெல்லாம் தான் எனக்கு நெகட்டிவாக பட்டுச்சு. வேற நெகட்டிவ் இருந்துச்சுனா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுவோம். ஜெர்ரா படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறது நீங்க கேக்குறது புரியுது. சிம்பிளா சொல்றேன், சிங்கம் ஒனுக்கு முன்னாடி சிங்கம் ஒனுக்கு பின்னாடின்னு நம்ம ஹரிசர் படத்தை நீங்க பாத்துக்கலாம். என்னதுன்னா, சிங்கம் ஒனுக்கு முன்னாடி வரைக்கும் படம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சிங்கம் ஒனுக்கு பின்னாடி வந்த படம் எல்லாமே வந்துட்டு என்டர்டெய்னிங்கா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு இந்த படம் என்டர்டெய்னிங்காக பட்டுச்சு. நல்லா இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு சில கேள்விக்குறி, இருந்தாலும் என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஓகே காய்ஸ், நம்ம வேற கதைகள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. அப்படி போட்டால் தான் நம்மளோட சேனலுக்கு வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு டான் டான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சோஷியல் மீடியா பேஜஸ்க்கு நீங்கள் லைக்கு ஷேர் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ரிவ்யூ செஷன் முடிஞ்சு, அடுத்த ரிவ்யூ வர வரைக்கும் நான் உங்களுக்கு கசமச காதலன் மற்றும் நாங்கள் சவுண்ட் சுந்தரி சொல்கிறது யாரும் இல்லை. இருந்தாலும் பாய்.